கங்கை கொண்ட சோழன் பாகம் 3 அத்தியாயம் 23. அரையன் ராஜராஜனும் அருள்மொழிப்பட்டனும் 3 உபதளபதி வீரர்கள் துணையோடு கோட்டைக்குள்ளே ரகசியமாக இருக்கும் பொக்கிஷ அறையை நோக்கி நகர்ந்தார்கள். விசாரணைக்கு பிறகும் ஆராய்ச்சிக்கு பிறகும் மிக அற்புதமாக கட்டப்பட்டிருந்த அந்த பொக்கிஷ அறையின் கதவை தொட்டு சாவிகளை கேட்டார்கள். நான் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டிருக்கிறேன். உங்களிடம் சாவியை கொடுக்க எங்களுக்கு உத்தரவு இல்லை. எதிரியிடம் சாவியை கொடுத்துவிட்டால் நான் அரசனுக்கு துரோகம் செய்தவனாகிவிடுவேன். என்னால் ஒட்ட அரசருக்கு துரோகம் செய்ய முடியாது. தயவு செய்து ஒட்ட அரசரை கேட்டு சாவியை பெற்றுக்கொள்ளவும். சட்டென்று அந்த வீரன் ஓரமாக நிறுத்தப்பட்டான். 10 என்று எண்ணுவதற்குள் உங்கள் திறவுகோல் என்னிடம் வர வேண்டும். எண்ணிக்கை எப்படி இருக்கும் தெரியுமா? வெறும் சொல்லாக இருக்காது, செயலாக இருக்கும். புரியவில்லையா? 10 முறை பிரம்பினால் அடிப்போம். 10வது முறையும் சொல்லாவிட்டால் நெஞ்சுக்குள் கத்தியை சொருகுவோம். பிறகு எப்படி யாரிடம் பொக்கிஷ அறை சாவி வாங்குவது என்று எங்களுக்கு தெரியும் என்று சொன்னார்கள். அந்த வீரன் சிரித்தான். அவ்வளவுதானே? அடிப்பீர்கள், கொல்லுவீர்கள். இதைவிட அசிங்கமானது அசத்தியமாக இருப்பது மன்னனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் இருப்பது. நீங்கள் என்ன செய்தாலும் பொக்கிஷ அறையின் சாவி உங்களுக்கு கிடைக்காது என்றான் அந்த ஒட்ட வீரன். சொடேர் சொடேர் என்று அவன் அடிக்கப்பட்டான். 10 எண்ணிக்கை வரை சோழ வீரர்கள் காத்திருந்தார்கள். அவன் அசையவே இல்லை. வலி தாங்காமல் அரற்றினான். திறவுகோலை தருவீரா மாட்டீரா? தருவதற்கில்லை. சரக்கென்று ஒரு குத்துவால் அவன் நெஞ்சை துளைத்தது. எலும்பை உடைத்து கொண்டு உள்ளே பாய்ந்தது. பின்பக்கம் வெளியே வந்தது. அவன் சரிந்து விழுந்தான். மற்ற ஒட்ட வீரர்களும் காரியஸ்தர்களும் கதறினார்கள். அடுத்தது யார் என்று கேட்க ஒரு பெட்டியிலிருந்து பெரிய திறவுகோல் உபதளபதியிடம் தரப்பட்டது. ஒன்றன் பின் ஒன்றாக திறவுகோள்கள் போட்டு கதவை திறந்தார்கள். உள்ளுக்குள்ளே தொங்கியிருந்த இன்னொரு திறவுகோல் எடுத்து அடுத்த கதவு திறந்தார்கள். மெல்லிய வெளிச்சம் பலகணியிலிருந்து வந்தது. தீப்பந்தங்கள் ஏற்றி பார்த்தார்கள். மூச்சு முட்டியது. கொள்ளையடித்த நகைகளும் பாத்திரங்களும் பண்டங்களும் பொற்காசுகளும் பொற்பாளங்களும் வெள்ளிக்கட்டிகளும் தாமிர பட்டைகளும் மணிமுடிகளும் ஆரங்களும் கேயூரங்களும் குவிக்கப்பட்டிருந்தன. தலைமுறை தலைமுறையாக ஒட்ட தேசத்து வீரர்களுடைய வலிமையை அது காட்டியது. பரதகண்டத்தின் மத்திய பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் வடகிழக்கு பகுதியிலும் கொள்ளையடித்த பல்வேறு விஷயங்கள் இருந்தன. வங்கதேசத்து பொக்கிஷங்கள் அதிகம் இருந்தன. 4 வீரர்களை தேர்ந்தெடுத்து காவல் வைத்தார்கள். ஒரு உபதளபதி அங்குள்ள ஆசனத்தில் அமர்ந்து கொண்டான். இந்திரதத்தனுக்கு செய்தி தெரிவிக்கப்பட்டது. அவர் குனிந்த தலையோடு அரையன் ராஜராஜன் அரண்மனைக்குள் நுழைந்து உட்கார்ந்து கொண்டார். அது அவருடைய அரண்மனை, அவர் வசித்த இடம். அங்கு அவருக்கு விருந்தாளி போல நாற்காலி போடப்பட்டது. நின்று வணக்கம் சொல்லி நிதானமாக அமர்ந்தார். அருள்மொழிப்பட்டனும் அரையன் ராஜராஜனும் பதிலுக்கு வணக்கம் சொல்லாது மௌனமாக இருந்தார்கள். உணவு கொண்டு வரட்டுமா? ஒரு சோழ வீரன் கேட்டான். ஆயிற்று, தேவையில்லை. குடிநீர் தேவையா? ஒரு குவளையில் இங்கு வைத்துவிட்டு போங்கள். வேண்டும் என்கிற போது குடித்து கொள்கிறேன். இந்திரதத்தன் இறைஞ்சலாக பேசினார். அரையன் ராஜன் அருள்மொழிப்பட்டனிடம் கண் வழியே பேசினார். ஆரம்பிக்கட்டுமா என்று கேள்வி கேட்டார். சரி என்று தலையை கூட அசைக்காது கண்களை அசைத்து அருள்மொழிப்பட்டன் ஆமோதித்தான். இந்திரதத்தருக்கு காலை வணக்கம். மிக வேதனையான நிலையிலிருந்து நான் பேசுகிறேன். என்னவென்று உங்களுக்கு புரிந்திருக்கும். எனக்கு ஒட்ட தேசத்தினுடைய அடிப்படை புரியவில்லை. குழம்பியிருக்கிறேன். நீங்கள் சற்று தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். மேலும் நீங்கள் அறிஞர், தெளிவானவர், வீரர். இது உங்கள் எல்லா செயல்களின் மூலம் எனக்கு தெரிய வந்துவிட்டன. இந்திரதத்தரே, இந்த ஒட்ட தேசம் வைணவ தேசம்தானே? சிவன் கோயில்கள் இருப்பினும் வைணவம்தானே பிரதானம்? பாண்டுரங்கன்தானே உங்களுக்கு அடிப்படை? அவன்தானே நீங்கள் நம்புகின்ற கடவுள்? அங்கிருந்தே ஆரம்பிக்கிறேன். கஜேந்திர மோட்சம் கதையை நீங்கள் அறிவீரா? இந்திரதத்தன் நிமிர்ந்து பார்த்து அறிவேன் என்றார். மடுவில் யானை வந்து இறங்கியது. முதலை கவ்வியது. வந்த யானை முதலையோடு சமரசம் பேசவில்லை. தினமும் மாட்டிறைச்சி கொண்டு வந்து தருகிறேன், என்னை விட்டுவிடு என்று பேரம் பேசவில்லை. முதலை சூழ்ச்சித்திறன் மிக்கது. எவ்வளவு மாடுகள் கொடுத்தாலும் தன்னையும் உண்ணும் என்று தெளிவாக அறிந்தது யானை. எனவே எங்கு சரணடைய வேண்டுமோ அங்கே சரணடைந்தது. தன்னுடைய துதிக்கையை உயர்த்தி தாமரையை பறித்து உயரே வானத்தை நோக்கி ஹே நாராயணா என்று கூவியது. கூவிய க்ஷணத்தில் அங்கு நாராயணர் கருட வாகனத்தில் தோன்றினார். என்னை இந்த துன்பத்திலிருந்து விடுதலை செய் என்று கதறியது. நாராயணர் சக்கரத்தை ஏவி சூழ்ச்சித்திறன் மிக்க அழுக்கான அசிங்கமான அந்த முதலியை இரண்டு கூறாக்கினார். யானையை விடுவித்தார். கஜேந்திரனுக்கு மோட்ச பதவி கிடைத்தது. காலாகாலத்துக்கும் அவன் பெயர் சொல்கின்ற ஒரு உன்னத நிலை வந்தது. இங்கு யானை யார் தெரியுமா? ஒட்ட தேசத்து தலைவர் இந்திரதத்தர். முதலை யார் தெரியுமா? மேலை சாளுக்கியத்து கேவலன் ஜெயசிம்மன். அவன் தூண்டுதல் தானே?
அவன் உங்களை வளைத்து பிடித்ததால்தானே உங்களுக்கு இந்த வேதனை? ஒட்ட தேசம் பலமுறை மேலை சாளுக்கியத்தோடும் சண்டையிட்டிருக்கிறதல்லவா? அது சமாதான தேசம் அல்லவே. சோழன் வருகிறான், நான் உதவி செய்கிறேன் என்று அவன் வந்த பிறகு அவனை நம்ப சொல்லி அவன் உங்களை கவி பிடித்து கொள்கிறான் அல்லவா? முதலை இருக்கிறது என்று தெரிந்தும் மடுவில் கால் வைத்தது முட்டாள்தனம் அல்லவா என்று அரையன் ராஜராஜன் பேசி நிறுத்த, ஆனால் அந்த யானை முதலையிடம் பேரம் பேசவில்லை. தாமரையை பறித்து சோழ தேசத்து ராஜேந்திர சோழரை நோக்கி நாராயணா என்று கதறியது என்றார் இந்திரதத்தர். அருண்மொழிப்பட்டன் திகைத்து போனான். அடடே, இது என்ன உபன்யாசம்! என்ன அற்புதமான பேச்சு! எவ்வளவு சாமர்த்தியமான ஒரு ஒப்புமை என்று நினைத்து கொண்டான். கஜேந்திரன் நல்ல யானை. சரணடைந்த பிறகு அதற்கு உயர்ந்த இடம் கிடைத்துவிட்டது. இந்து மத வரலாற்றிலே அது உன்னதமாக நிற்கிறது. ஆனால் இந்த ஒட்ட தேசத்து யானை இந்திரதத்தன் என்னும் யானை ஏன் குழம்பிவிட்டது? ஏன் மறுபடியும் முதலையை துணைக்கு அழைத்தது? என்ன ஆயிற்று? இது தெரியாமல் நடந்ததா அல்லது தெரிந்து செய்த துரோகமா? நட்பாக பேசிவிட்டு நன்றாக பழகிவிட்டு பின்பக்கமாய் கத்தியில் குத்திவிட வேண்டுமென்று திட்டமிட்டிருக்கிறீரோ? மீண்டும் அரையன் கேட்க, ஒட்ட தேசத்து வீரர்களை நான் அறிவேன். கனமானவர்கள், திறனானவர்கள், வேகமானவர்கள், நல்ல உல்லாசிகள், அதே நேரம் உண்மையானவர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். கீழே சாளுக்கியத்தை நான் அப்படித்தான் நம்புகிறேன். அவர்களையும் நேசிக்கிறேன். கிழக்கு கடற்கரை ஓரமுள்ள எல்லா இடங்களுக்கும் ஒரு உண்மை கட்டுப்பட்டிருப்பதும் மேற்கே உள்ள எல்லாம் சற்று பிளறி இருப்பதும் எனக்கு தெரிகிறது. சேரர்கள் தந்திரமானவர்கள். சற்று மேலேறி வந்தால் கங்கர்களும் மேலே சாளுக்கியமும் சந்தேகம் வரும்படி நடந்து கொள்பவர்கள், உண்மையை பேசாதவர்கள். இன்னும் மேலே பராமரர்களை நோக்கி வந்தால் அங்கேயும் குழப்பமான நிலைகள் தான் இருக்கின்றன. துவாரகையை பற்றி எங்களுக்கு தெரியாது. தெரிந்து கொள்ளும் விருப்பமும் எங்களுக்கு இல்லை. ஆனால் அதற்கு மேலே எல்லாம் யவனர்களின் தேசம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். கிழக்கே சரித்திரத்தில் புராணத்தில் எந்தவிதமான குறைகளும் இல்லை. ஒட்ட தேசத்து அரசரே, போர் முடிந்து சமாதானமான பிறகு இப்படிப்பட்ட ரகசியமான தாக்குதல் நல்லதல்ல. உங்கள் மகனை அழைத்து வர சொல்லப் போகிறோம். தயவு செய்து விசாரியுங்கள், ஏன் என்று கேளுங்கள் என்றார். இல்லை, இந்திரதத்தன் வாய் திறந்தார். நீங்கள்தான் இங்கு தலைவர். ராஜேந்திர சோழர்தான் இதன் உரிமையாளர். எனவே அரையன் ராஜராஜரே, மேற்கொண்டு என்னை சொல்லால் துன்புறுத்தாதீர்கள். இந்த யானை சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு துவண்டு நிற்கிறது. முகம் பொத்திக்கொண்டு அழுதார் இந்திரதத்தர். அருண்மொழிப்பட்டன் நகர்ந்து இடக்கை நீட்டி அவர் தோல் தொட்டு சமாதானப்படுத்தினான். அரையன் ராஜராஜன் கண்ணசைக்க உள்ளுக்குள்ளே இளவரசன் வந்தான். எல்லோரும் இந்திரதத்தனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்திரதத்தன் நிமிரவே இல்லை. உங்கள் மகன்தானே இது? பார்க்கும்படி கட்டளையாக அதே சமயம் வேண்டுகோளாக அரையன் ராஜராஜன் பேசினார். தலை நிமிர்ந்து இந்திரதத்தன் மகனை பார்த்து தூ என்று இழிவாக துப்பினார். அவன் வேகமாக முன்னேறினான். அவர் எதிரே இருந்த மூன்று கால் ஆசனத்தை எட்டி உதைத்தான். அது பறந்து அவருக்கு அருகே வர சோழ வீரன் வில்லால் அதை தடுத்து திருப்பினான். கயிறு கட்டி இறுக்கி பிடித்து கொண்டிருந்த வீரர்களை உபதளபதிகள் சீரத் தொடங்கினார்கள். முட்டாள்கள் என்று சீறினார்கள். அவன் இறுக பிடிக்கப்பட்டான். நகர ஒட்டாது அழுத்தி பிடிக்கப்பட்டான். அப்பனும் பிள்ளையும் ஒருவரை ஒருவர் கொன்று போடுவது போல பார்த்தார்கள். மன்னனானி, எங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய மூன்றாவது மந்திரி உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடத்திலே நீ அமர்ந்து உன் சிங்காசனத்திலே அரையன் ராஜராஜனை உட்கார வைத்திருக்கிறாயே. சோழரை ஆள விட்டிருக்கிறாயே. வெட்கமாக இல்லை? உன்னிடம் கத்தி இல்லையா? கழுத்தை அறுத்து கொள்ளக்கூடாதா? நீ ஏன் உயிர் வாழ்கிறாய்? நீ எதற்கு இங்கு பிறந்திருக்கிறாய்? இப்படி அண்ணியனுக்கு கூட்டி கொடுக்கவா? அம்மா உன்னுடன் இருக்கிறாளா? அல்லது அரையன் ராஜராஜனுக்கு தொண்டு செய்ய அனுப்பிவிட்டாயா? இந்த முறை வேகமாக திரும்பினான். எழுந்திருக்கலாம் என்ற வேகத்தில் இந்திரதத்தன் முனைய மறுபடியும் அருண்மொழிப்பட்டன் அவர் தோல் தொட்டு நிறுத்தினான். பேசட்டும், விடுங்கள் என்று மெல்ல சொன்னான். என்னை எப்பொழுதும் இளப்பமாகத்தானே பார்ப்பாய்? நான் வீரன் இல்லை என்றுதானே சொல்வாய்? பெண் போகி என்றுதானே சொல்வாய்? இதோ நான் படையெடுத்து வந்து என் தேசத்தை காப்பாற்ற இரவோடு இரவாக உள்ளே குதித்தேன். கைது செய்யப்பட்டேன். ஆனாலும் நான் இந்த அரண்மனையிலே ஆண்மகனாக நிற்கிறேன். நீ பேடியாக உட்கார்ந்திருக்கிறாய். நீ உட்கார்ந்திருந்தாலும் பேடி, நான் கட்டப்பட்டு நின்றிருந்தாலும் ஆண்மகன். ஒட்ட தேசம் மறுபடியும் போருக்கு வரும். பெரும்படை திரட்டி கொண்டு இந்த ஒட்ட தேசத்து அரண்மனையை தாக்கி சோழர்களை பின்னடைய செய்யும். கீழே சாளுக்கியம் வரை துரத்தி கொண்டு போகும். வெட்டி கொல்லும். அந்த நாளுக்கு எல்லா ஏற்பாடும் செய்தாகிவிட்டது. பெரும்படை வங்கம் நோக்கி போயிருக்கிறது. வங்கம் வெகு சீக்கிரம் முன் வந்து தாக்கும். இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வங்கதேசத்தோடு ஒட்டப்படை உள்ளே நுழைந்து தன் கொடியை பறக்கவிடும். இதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து அதற்கு முன்னால் செத்து போய்விடுங்கள். நீங்கள் உயிரோடு இருப்பது ஒட்ட தேசத்திற்கு அவமானம் என்றான். போதும், நிறுத்து. வடமொழியில் தெளிவாக பேசிய அந்த இளைஞனின் குரலை அரையன் ராஜராஜன் அடக்கினார். எதற்காக இங்கு வந்தாய்? சொல்வதற்கில்லை. அடிபடுவாய்.
கொன்று போடுங்கள், கவலை இல்லை என்றான் அவன். பொக்கிஷ அறையை கொள்ளையடிப்பதற்காக திட்டமிட்டாயாமே, ஜெயசிம்மன் சொல்லிக் கொடுத்தானாமே. உன் பொக்கிஷ அறையில் இருக்கின்ற நாணயங்கள் இவைதானா? இவை ஒட்டதேசத்து நாணயமா? அவன் முன் நீட்டினார். அவன் திடுக்கிட்டு திமிரினான். மொத்தமும் கைப்பற்றிவிட்டோம், காட்டி கொடுத்தது உன்னுடைய வீரர்களே. பொக்கிஷ அறை எங்கிருக்கிறது என்று எங்களுக்கு என்ன தெரியும்? மிக சூட்சமமாக கட்டப்பட்ட அந்த இடத்தை உன்னுடைய நெருக்கமான வீரர்களே அடித்தாங்காது சொல்லிக் கொடுத்தார்கள். அங்கு உன்னை விட சுரணை உள்ள ஒரு வீரன் கடைசி வரை சாவியை கொடுக்க மாட்டேன் என்று குத்துப்பட்டு இறந்து போனான். மற்ற ஒட்டர்கள் சாவியை நீட்டினார்கள். பொக்கிஷம் வசமாயிற்று. உன்னுடைய படையெடுப்புக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லையெனில் இப்படி ஒரு பொக்கிஷம் இருப்பது தெரியாமலே நான் நகர்ந்திருப்பேன். உன்னுடைய படை எங்கு போனாலும் எவரோடு சேர்ந்து கொண்டாலும் சோழ தேசத்தின் எதிர்ப்பை அதனால் தாங்க முடியாது. உன்னுடைய போர் முறை நடுநிசியில் தாக்குவது. சோழ வீரர்கள் கால் அகட்டி தூங்கிக் கொண்டிருப்பார்கள் என்று நினைத்தாயா? உன் வருகையை தெரிந்து நாங்கள் உனக்காக காத்து கொண்டிருந்தோம். ஒரு சோழ வீரனுக்கு கூட காயமில்லை. உன்னுடைய வீரர்கள் 79 பேர் இறந்து போனார்கள். உன்னால் தான் இந்த ஒட்ட தேசம் கேவலப்பட்டது. மிக சரியாக போரிட்டு மிக சரியாக சரணடைந்தார் உன்னுடைய தந்தையார். அது வீரருக்கு அடையாளம். நீ திருட்டுத்தனம் செய்கிறாய். என்ன ஒரு இழிமகனாக இருந்தால் உன் தாயை என்னிடம் அனுப்பிவிட்டீரா என்று உன் தந்தையை கேட்பாய்? தந்தையும் தாயும் தெய்வங்கள். உனக்கு நாகரிகம் இல்லை, பண்பாடு இல்லை. நீ பண்பாடு இல்லாத ஜெயசிம்மன் என்ற அசிங்கம் பிடித்தவனோடு சேர்ந்து கொண்ட அருவறுப்பான ஒரு ஒட்ட தேசத்து பிரஜை. உன்னை என்ன செய்வது என்று பிற்பாடு சொல்கிறேன். இந்திரதத்தரே, இந்த வேதனையான நேரத்திற்கு நான் வருந்துகிறேன். ஒட்ட தேசத்து மன்னனும் அவருடைய மகனும் அவர்கள் கட்டி வளர்த்த இந்த சபையிலேயே சண்டையிட்டு கொண்டார்கள் என்பது கொடுமையான நேரம். பரம்பரை பரம்பரையாக இது பேசப்படும். இந்திரதத்தரே, நீங்கள் இங்கிருந்தால் உங்கள் மகனாலோ அல்லது மற்ற ஒட்ட வீரர்களாகோ உங்கள் உயிருக்கு, உங்கள் மனைவின் உயிருக்கு, மற்ற பெண்டரின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். உங்களை மிக பாதுகாப்பாக வேங்கி தேசத்துக்கு அனுப்பி வைக்கப் போகிறேன். இந்த தேசத்தில் வந்து சிறை செய்த இந்திரதத்தன் இல்லை என்று ஜெயசிம்மனுக்கு தெரிய வேண்டும். நீங்கள் உங்கள் துணைவியாரோடு தேர் ஏறி யானைகள் சகிதம் மாட்டு வண்டிகள் சகிதம் 1000 சோழ வீரர்கள் பாதுகாப்பாக வர வேங்கியை போய் சேருங்கள். அங்கு ராஜேந்திர சோழர் மிகப்பெரிய வரவேற்பு கொடுப்பார். அவர் மேற்கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடுவார். இந்த இடத்திலே முறையாக உத்தரவு பிறப்பிக்க வேண்டுபவர் ராஜேந்திர சோழர் என்பதாலேயே நான் உங்களை வேங்கிக்கு அனுப்புகிறேன். நீங்கள் சிறையிடப்படவில்லை, சுதந்திரமானவர். அதே நேரம் நீங்கள் வேங்கிக்கு போய் ராஜேந்திரரை சந்திக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நாளை காலை நீங்கள் பயணத்துக்கு தயாராகிவிடுங்கள். அரையன் ராஜராஜன் உத்தரவிட்டார். சோழ கட்டியங்காரன் அதை ஆமோதித்தான். அது தீர்ப்பு போலும் சொல்லப்பட்டது. வேல்கம்பின் அடிபாகத்தால் தரையை ஊன்றி அடித்தால் தீர்ப்பு என்று பொருள். அங்கே தீர்ப்பளிக்கப்பட்டது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.